3:30 டைம் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூனியன் வெஸ்டர்ன் பேங்க் யூனியன் மணி ட்ரான்ஸ்ஃபர் சமைக்கிறதுக்காக வந்து விறகு எடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஓகே நாங்கள் நீங்கள் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம சர்ச்சை எங்கள் சர்ச்சில் ஃபாஸ்ட் ஐயாவுக்கும் ஃபாஸ்ட் அம்மாவுக்கும் பர்த்டே ரெண்டு பேருக்கு ஒரே நல்ல பர்த்டே வருது. அதனால் அது செலிப்ரேஷன் பண்ணுவதுமா, அதுவும் விசேஷமாக என்னென்னா இன்றைக்கி வந்து என்னது 50ஆம் நிறைவு. ஸோ அதனால் அதை வந்து ஒரு மெமரிஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து குக் பண்ணி சாப்பிட போகிறோம். என்னென்ன சமைக்க போகிறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, ஓகே, அப்புறம் சாம்பார் சட்னி. விசேஷமாக வந்து ஸ்பெஷல் என்னென்னா ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு ஐட்டம், அதாவது என்னென்னா மெனு, ஐ மீன் அதாவது என்னென்னு கிச்சடி. நான்வெஜ் இல்லாமல் இந்த தடவை வந்து வெஜ்ஜாக பண்ணுறோம். வெஜ்ஜாக பண்ணுறோம். இதுக்கு முன்னே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி ப்ரோக்ராம் விசேஷத்துக்கு. ஆமாம், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை வந்து வெஜ்ஜில் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக கிச்சடி, இட்லி அண்டு வேற சாம்பார் சட்னி, அப்புறம் ஸ்வீட்டு ஸோ இதெல்லாம் எல்லாமே ஓனாக பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு தான் இப்போ விறகு எடுத்துக்கணும். ஓகே, கிச்சடி வந்து கிச்சடி ஸ்பெஷலிஸ்ட் வந்து இன்றைக்கி செய்கிறாங்க. அவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா, அதனால் வந்து அவங்களுடைய கை பக்குவத்தை இன்றைக்கி நாங்கள் ருசிக்க போகிறோம். எல்லோரும் வாங்க, என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் நாங்களாம் சேர்ந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் வந்து சொல்லிட்டு சும்மா அப்படியே நின்றுட்டு இருப்போம். கரெக்டுங்களா? கண்டிப்பாக அதான் ஒன்றும் போகிற வழக்கமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். வழக்கம் நடக்கிற ஒன்று தான். சரி ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். டீ சாப்பிட்றோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு, அதனால அது மேலே அரேஞ்ச்மெண்ட் அடுப்பு இது பண்ணியிருக்கோம். விறகுலாம் கொண்டு வந்துருக்கோம், விறகு கொண்டு வந்து போட்டது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு ரிலாக்ஸாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டீயை பற்றி வச்சு ரெஸ்ட் எடுத்து வேலை செஞ்சு டயர்ட் ஆகிடுவோம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகிடுவோம். அப்பப்போ நாங்கள் தேநீர் ஆகணும் இடையில. ஸோ வெங்காயம் போடப்படுகிறது. பாத்துமா ஆக்சுவலாக ஒரு சாம்பார் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் சுற்றி நின்றுட்டு இருக்கணும் பாருங்களேன். ஆ சொல்லுங்கள். அதாவது சாம்பார் நல்லா வர பார்த்தீங்கன்னா அந்த கை ருசி தான், நம்ம கிளறோம் இல்லையா. ஓகே, அதுதான் கேட்டுக்கோங்க மக்களே. ஆமாம், சரி இருங்க ஒரு நிமிஷம் அது கூட.
கலருங்க கையில கலருங்க இல்ல இல்ல அதாவது இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் சரி ஓகே ப்ரொசீஜர் படி தான் எல்லாம் பண்ணுங்க சீக்கிரம் சீக்கிரம் அதுக்குள்ள இருக்கு என்ன பண்றது சாம்பார் பொடி வேக வச்ச பருப்பு கலர்ஃபுல்லா இருக்கு பருப்பு தண்ணி போதுமா சமைக்கிறதுக்குள்ள வாய்க்குள்ள போயிடும் போல இருக்கு தேங்காய் தான் எடுக்கிறதுக்குள்ள படாத பாடா இருக்கு படாத பாடா இருக்கு இவன் வேற நடுவுல சமைக்கிறதா இல்ல இவனுக்கு குடுக்கறதானே தெரியல ஏய் அங்க ஃபோக்கஸ் செய் டேய் தேங்காய் திருறார்கள் தேங்காய் வியாபாரம் பத்ததுங்க முடிச்சனே சாப்பிடுறதா எந்த டைம் தேங்காய் சாப்பிடாம யாரா சிரிப்பீங்களா பிடிக்காம யாருக்கும் இருக்குமா சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் வாங்கல அன்பளிப்பா கொடுத்தேன் சரி அப்ப இன்னொரு தேங்காய் கொண்டாங்க கேண்டீன் கொடுங்க அதுக்காக தேங்காய் உப்பு இருக்கா எல்லா கேங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பீஸ் இருக்கும் இல்லைங்களா வச்சு செய்யறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பீஸ் தான் அது கோபிஸ் நன்றி மக்களே சாம்பிள் இந்த கூட்டம் எல்லாம் ஒவ்வொரு கரண்டி இதுலயே முக்காவாசி கரண்டி குழம்பு காலி அதுல 80% இவனே காலி பண்ணிருப்பான் என்னைய நோட் பண்ணாதீங்க நான் சமையல் மாஸ்டர் நான் டேஸ்ட் பார்க்க தான் செய்யணும் கேக்கலமா ஏய் காத்து கிக்கிடு வேற அந்த கட்டை உள்ள வா சாம்பார் ரெடி அடுத்த சமையல் நெய் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிச்சடி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சர்க்கரை பொங்கல் செப்பு பிராக்டிஸ் தான் எங்களுக்கு இது இப்ப திருப்பி எங்களுடைய பார்ட்னர்ஷிப் வந்து இந்த கிச்சடியில ஆரம்பிக்குது கண்டிப்பாக சரி இவன் இவனை பாடுறா இவனை ஃபோக்கஸ் செய்யும் இஞ்சா உனக்குன இஞ்சி சின்னதா கட் பண்ணி வச்ச இஞ்சி பொடியா நறுக்கி வச்ச தக்காளி
தண்ணியில வேகாது உப்புல வேகும் கிடையாது உப்பு தண்ணின்றது உப்புன்றது இந்த குச்சிக்கு மேல வந்து எடுக்கவே மாட்டான் இவன் தான் விஜய் கிரி செடிக்கு சட்னி சாம்பார் தான் செம்மையா இருக்கு நம்ம சாப்பிடும்போது நம்ம சபைதார் அக்கா செய்யறாங்க ஓகே அக்கா அவங்களுடைய கை பக்குவத்தை ருசிக்க போறோம் ஆமா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அம்மா வந்து இங்க வந்து சமைச்சிருக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொழுந்து விட்டு எரியுது ஆனால் உள்ளே வந்து வேக மாட்டேங்குது ஸோ அதனால தான் வந்து நாங்கள் எப்போ சாப்பிட போகிறோம் ஒரு ஆர்வத்தை தூண்டிட்டு இருக்கு அதனால தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குமா ஆ பார்த்தா நம்ம இது பண்ண வச்சு நல்லா வேலையை ஸ்டார்ட் பண்ணி கிட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணுவோம் வாங்க அப்படியே பக்கத்தில் ஸ்லோவா இங்க வந்து பாத்தீங்கன்னா இட்லி வந்து நாங்க வெளியில வாங்கிட்டோம் இட்லி இட்லியும் ரெடி இது வந்து சாம்பார் பார்த்தா தூக்குது இது வந்து கிச்சடி நெய் ஊத்துறோம் அக்கா எவ்வளோக்கா திராட்சை திராட்சை நெய்யில உடைக்கிறோம் சிவனா வந்து மகேந்திரன் கேசரி பவுடர் ஆமா நாலு கப் பேபி சிஸ்டர் கேசரி செய்றாங்க ஆமா ஆமா ஓகே கேளக்காய் சக்கரை Thank you.
கிச்சடி இட்லி அண்ட் சாம்பார் அண்ட் கேசரி. ஸோ இதெல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். என்னையே பார்த்துட்டு இருக்கேன். நான் ஏன் உங்களை பார்த்துட்டு இருக்கேன்னா, இப்போ தான் வந்தேன். ஆக்சுவலாக வாய்ஸ் ஸ்வீட்டாக இருக்கும். சரி, அதான் இது கேசரி பண்ணியிருக்கோம் சாப்பிட்டுன்னு ஸ்வீட் அது இருக்கு. நீங்க கறி குழம்புன்னு சாம்பார் வச்சிருக்கீங்க, என்னை ஏமாத்திருக்கீங்க. இது எப்போ வரும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, பார்க்குற உங்களுக்கும் தெரியாது. எப்போ வந்தாலும் அதுக்கான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. போய் சாப்பிட போகிறோம். மத்தியானமே ஒரு 3:00 to 3:30 டைமில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே எல்லாம் நைட் ஆயிடுச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. அண்ட் வந்து அவ்வளோதான், சாப்பிட போகிறோம். அண்ட் எல்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதேமாரி இன்னொரு வீடியோவில் நாங்களாம் உங்களை வந்து பார்க்குறோம். ஸோ அண்டி பேசுகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாய் மஹி கமர்ஷியல் பாய். நினைக்கிறேன் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கேசரி அண்ட் இட்லி அண்ட் சட்னி அண்ட் தக்காளி சட்னி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார்